ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ புதுசாக கொல்கட்டா மேக்கர் வாங்கியிருக்கேன். அதில் எப்படி கொல்கட்டை செய்யலாம் பார்க்கலாம். கொல்கட்டை மாவு ரெடி பண்ணிவிட்டு உருண்டையை உருட்டிக்கணும். இந்த கொல்கட்டை மேக்கரில் வந்து எண்ணெயை தடவி இந்த உருண்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து குட்டியாக வந்திருக்கு, மறுபடியும் அதை திருப்பி போட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா பூரி ஷேப்பில் நமக்கு வந்துடுது. அதை வந்து எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும், நல்லா அந்த கரெக்டாக அந்த பல்லலுக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு பூர்ணத்தை வந்து நடுவில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பூனை வந்து வச்சுருக்கேன், பத்தலை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பூனைத்தை வச்சுட்டு அப்படியே மூடணும், மூடி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மூடி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகான கொல்கட்டை வந்து வந்துடும். இந்த கொல்கட்டையை ஒரு சில்வரு பிளேட்டில் வந்து எண்ணெயை தடவிட்டு அது மேலே வந்து வைக்கணும். வச்சுட்டு குக்கரில் 20 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கொல்கட்டை. நமக்கு சுவையான கொல்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாகவும் பண்ணிட்டோம். சேனல் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.